புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேரிலே சுவாமிஜியை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவுடைய ஆசீர்வாதம் சுவாமிஜி. பொதுவாவே பெரியவங்க சொல்வாங்க, கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா, சமாளிச்சிடலாம், ஆனா இந்த கண்ணடி பாத்தீங்களா, அது மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்வாங்க சுவாமிஜி. இந்த கண்ணடிக்கான தீர்வை கால் பெருவிரல் ரேகை வாயிலாக எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா சுவாமிஜி? கண்டிப்பா. அதாவது திருஷ்டிங்கிறது வந்து ஒவ்வொரு விதமான திருஷ்டி. ஒரு பொருளை பார்த்தா கூட வந்து அது கண் திருஷ்டி பற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ல ஒரு தோட்டம் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி சம்மந்தப்பட்டதோ, ஒரு ஒரு ஏதாவது ஒரு மாம்பழம், மாமரம், இந்த மாதிரி தோப்பையே வந்து அப்படியே வந்து ஏதாவது போட்டு மறைப்பாங்க, கண் திருஷ்டி பற்றுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நெத்தி பொட்டு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஸ்ஸு, அவங்க வந்து போட்டிருக்க ஒரு துணியில் அழகாக இருக்கலாம், அந்த கண்ணில் படுற போது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க என்ன நினச்சி நினைக்கிறாங்களோ அது நெகட்டிவ் பாசிட்டிவ் பாரு ஐயோ அப்படின்னு நினைக்கிற போது அந்த 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 ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நெகட்டிவ் வர்றதா நம்ம உடம்புல படுற போது அது நெகட்டிவ் ஆகிடுது. சில ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு எல்லாம் பார்க்குறவங்களாம் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, ட்ரெஸ் அழகாக இருக்குது, நீ அழகாக இருக்குன்னு சொல்கிற போது அந்த வீட்டில் வந்து பெரியவங்க சுற்றி போடணும்னு சொன்னாங்க, திருஷ்டி கழிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் அதை சொன்னாங்க? ஒன்று பெரியவங்களாம் முட்டாளே கிடையாது. பெரியவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒன்று, எல்லாமே வைரக்கல் வார்த்தைகள் தான், வைரமான வார்த்தைகள் தான். அப்போ நம்ம அந்த கண் படுற போது பார்த்திங்கன்னா அது வியாதியை கொடுக்கலாம், குடும்பத்தையே குழப்பத்தை கொண்டு போய் கொடுக்கலாம். இதுக்கு வந்து சரிவர சுற்றி போடுறது ஒன்று. இது அது இல்லாமல் பரிகாரங்கள்ங்கிறது வந்து அது வீட்டில் சில விஷயங்கள் வைக்கிறதும் சரி, அல்லது ஒரு பூஜைகளில் பண்ணுறதும் சரி, வீட்டில் எப்பவுமே விளக்கேற்றிக்கிட்டு அந்த ஜோதிகள் நெகட்டிவ் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இது மாதிரி சில வழிமுறைகளில் பார்த்து நான் சொன்னோன்னே சொல்லுவேன். கண் திருஷ்டி நிறைய இருக்குது. ஆமாம் சாமி, எங்கே போனாலும் நம்மளை புகழ்ந்தே பேசிகிட்டு இருக்காங்க, பட் வந்தோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகளாக முடியுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகுத்து அதுக்கு தீர்வுன்னுங்கிறத பார்த்து வழிவகுத்து பண்ணணும்னா அது சரிவர அந்த கண் திருஷ்டியிலேருந்து உடச்சு வழியில் வரலாம். கம்பல்சரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நெத்தியில் பொட்டு வைங்க. அந்த பொட்டுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவமும் சக்தியும் இருக்குது. அந்த பொட்டு வைக்கிறதுனால அந்த கண் ஒரு பார்வை படுறது நேர் அந்த பொட்டில் படும். அதுதான் மூன்றாம் கண் அந்த இடம் தான். அந்த இடத்துல படுற போது எவ்வளவோ இருந்தாலும் கீழே இறக்கிடும், உள்ளே வச்சுக்காது. அதனால பொட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். பொட்டு வைங்க சமஜி. பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் எந்த கலர் பொட்டு வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்? நெத்தியில் கலருங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. கலருங்கிறது வந்து பார்க்க தேவையில்லை. நெத்தியில் சென்டரில் வைக்கிறது தான். இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல வைக்கிறதா வந்து ரொம்ப மேலையும் போயிட வேண்டாம், கீழே வேண்டாம். சில பேர் வந்து ரெண்டு எவரும் முட்டை வச்சுருப்பாங்க, குங்குமத்தை வைக்காது, இப்படி வைக்காதீங்க. ஒட்டை வைக்கவே வேண்டாம், அது ஒட்டை வைக்கக்கூடாது. சென்டரில் வைங்க, கேப் விடுங்க. இந்த பொட்டு கலர் என்ன கலர் அது உங்களுடைய சூஸை வைங்க. அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மஞ்சள் ஒரு ஆணை திரவியத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம எல்லாமே ஒட்டு போட்டு வைக்கிறோம், ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த பொட்டு வைக்கிறது கலர் எது வேணாலும் வைங்க, பட் உண்மையாக ஒரு மஞ்சளில் எடுக்கக்கூடியது ஒரு நல்ல குங்குமம் வைங்க, அற்புதமான ஒரு சக்தியும் பலனையும் கொடுக்கும். இதனால தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து குங்குமத்தை மட்டுமே பயன்படுத்தினாங்க. இல்லை சமைச்சி, இப்போ நாம தான் கொஞ்சம் மறந்து நல்லதுலேருந்து கொஞ்சம் நம்மளை அப்படியே தள்ளி 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 வந்துட்டே இருக்கோம். சமைச்சி, இது வீட்டில் தனி நபருக்குனாக்கா ஓகே, இப்போ தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாக்க சூப்பராக பண்ணுவாங்க சமைச்சி, எக்கச்சக்கமான டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா டமால்னு மேலேருந்து கீழே விழுந்தா மாதிரி ஒரு பெரிய இறக்கம் அவங்க வாழ்க்கையில் தொழிலில் வந்துடும் சமைச்சி. இதற்கான தீர்வு என்ன? அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்க வார்த்தை தான், குப்பையில் இருக்கிறான் கோபுரத்தில் உட்காரான், கோபுரத்தில் இருக்கிறான் குப்பை தொட்டிக்கு வரான். என்ன காரணம்? தொழில் ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறாங்க, ஆரம்பிக்க சொல்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. 10 வருடங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க, உச்சத்துக்கு போகிறாங்க. இந்த வருடம் 1 கோடி டர்னோவர் பண்ணால் அடுத்த வருடம் 5, 5, 5, 5 ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது. ஒரு 50 கோடி டர்னோவர் வர்றாங்க, நல்ல உச்சத்தில் நல்லா போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு 2 ஆர்டரை பிளாக் ஆச்சு, இங்காச்சு அங்காச்சு, எங்கே ஒரு டேர்ன் ஓவரே இருக்காது, அப்படியே விழுந்துருவாங்க, வீழ்ச்சி ஆகிடுவாங்க, அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. எப்பவுமே இதுதான் ஜாதகம். அதாவது ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, கரெக்டு. நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு 1 இயருக்கு ஒருக்கா, 6 மந்த்ஸ் ஒருக்கா அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு கோள்கள்ங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்காது. எப்பவுமே ஒரு இடம் நம்ம போகக்கூடிய இடம் எல்லாருமே ஒரே மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விரல் எப்படி ஒரு மாற்றங்கள் ஒரு 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 விதமாக இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு விதமாக இருப்பாங்க.
அப்போ அந்த இடத்துல நம்ம நம்பி விடுறோம். அப்போ ஒருத்தனை நம்பலாம், அவனை நம்பணும், இவனையும் நம்பணுங்கிறது கிடையாது. ஜாதகங்கிறது கோள்கள்ங்கிறது உங்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி தான் கோள். நான் இந்த கால் ரேகை பார்த்தோன்னு சொல்லிடுவேன், இத்தனை வருஷம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, இப்போ இந்த கடந்த 2 வருஷமாக 3 வருடமாக 4 வருடமாக 1 வருடமாக மைனஸ் இருக்கீங்கன்னு சொல்லுவேன். நிறைய பெரிய லெவலில் இருந்த பிஸ்னஸ் மேனில் கண் கலங்கி உடஞ்சதெல்லாம் உண்டு. என்னென்னா, மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமை கடன். அந்த கடனுடைய உளைச்சல், காலையில் 6 மணி தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடங்கார ஃபோன் வந்துச்சுன்னா உங்களோட மைண்டே டிஸ்டர்ப் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை நிலைநாட்டிக்கிங்க ஃபஸ்ட்டு. எப்பவுமே ஒரு எனர்ஜி ப்ரேயரும் கிரகத்தை பலப்படுத்திக்கிங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதை தொட்டால் அதில் மேலே போயிட்டே இருப்பாங்க, தோல்வியே இருக்காது. ஆனால் அவங்கெல்லாம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வழிபாடு. நான் நிறையா பார்த்துட்டேன், நிறையா நிறுவனங்களுடைய முதலாளிகள் நான் பார்த்ததில் எங்கிட்டயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பேர் பக்கமாக வருட வருடம் பிரம்மாண்டமாக பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு டைம் எங்கிட்ட வந்து பண்ணுறாங்க, பிடிச்ச போது 200 மனிதர்கள் வந்து ரொம்ப பிஸ்னஸில் பெரிய லெவலில் போனவங்க இயர்லி ஒன்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம், எப்பவுமே ஒரு எனர்ஜிங்கிறது உடம்புல நல்லா சாப்பிட்டு எனர்ஜி இருக்கும். அது மாதிரி ப்ரேயரும் அதே மாதிரி தாங்க. எப்பவுமே ஒரு எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா பவர் நமக்கு வேணும். 9 பிளானட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், 27 ஸ்டார், 27 நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேக்காகாமல் இடம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அதை சரிவர ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது கஷ்டப்படுறாங்க, யாரையும் நான் குறை சொல்ல வரல. கஷ்டப்படுற போது தெய்வத்தினுடைய எண்ணங்கள் இருக்குங்க. ஒரு லிமிட்டுக்கு தாண்டிட்டாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை வழிபாடே மறந்துடுறாங்க. வேலைகள் எல்லாத்துக்கும் இருக்குது, யாருக்குமே வேலைகள் இல்லாமல் இல்லை. தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலைகள் இருக்குது, தகுதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. வழிபாடு விட்டுறாதீங்க. வழிபாடு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மணிக்கணக்காக நான் சாமி கும்பிடுன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். வீட்டில் ஒரு தெய்வத்தை ஏற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சில பேர்லாம் 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதே போல் இதுக்கு தெய்வம் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வழிபாடு பண்ணுங்கள். நான் இந்த கால் ராகி பார்த்துட்டு சொல்கிற விஷயம் தான் வழிபாடு பரிகாரங்கள். அது ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், ஜெயிச்சு நிற்பீங்க. வழிபாடு மட்டுமே வெற்றிக்கான வழி வகுக்கும் அப்படின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஏவல், பில்லி, சூன்யம், இதெல்லாம் உண்மையாவே இருக்கா இல்லை நம்முடைய பிரம்மை தானா? இல்லை, பில்லி சூன்யங்கிறது ஒரு சில மாந்திரிக சம்மந்தப்பட்டது, இந்த குட்டிச்சாத்தன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது உண்மை. இப்போ நான் கண்ணில் பார்த்தேன்னா நான் பார்த்தது கிடையாது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உணர்ந்தது உணரக்கூடியது தோஷங்கள், நான் கிரகங்கள் பலமாக இருந்துச்சுன்னா, தோஷங்கள் ஏதாவது இருந்து கிரகம் பலவீனம் ஆயிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். அடிமேல் அடி விழுகுதுன்னு சொல்லுவாங்க, பட்ட புண்ணுலையே படுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கல்லாக இருக்கும், தட்டி விட்டு கீழே விழுந்துருவோம், அது மேஜர் பிரச்சனை ஆயிரும். அடிபட்டு ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி நுணுக்கி ஆம்புலன்ஸ் தூக்கி கூட்டு போவாங்க, 2 மாதத்துல எந்திரிச்சு நடந்து வந்துடுவான். கரெக்டாக நான் சொல்கிறது இதுதான். நம்ம இந்த இடந்த ஜாதகத்தை பற்றி நம்ம யோசிக்கணும். பில்லி சூன்யம் அப்படிங்கிறது, உங்களுக்கு பில்லி சூன்யம் ஒருத்தர் வச்சுட்டான்னு நீங்கள் பயப்படாதீங்க. ஜாதகத்தை பலமாக இருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பில்லி சூன்யம் ஒன்றுமே பண்ணாது. எப்பவுமே ஒரு வார்த்தைங்கிறது என்ன, ஒரு சில பேர்லாம் ஒரு ஃபைட்டு சண்டை கட்டிக்கிறாங்க, ஒரு வார்த்தைகளில் வந்து கேஷுவலாக போயிடுறாங்க. ஒரு சில வார்த்தைகள் நட்டுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு அடி கூட வச்சிடலாம் ஆனால் வார்த்தைகளை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 9 நவகிரக 27 நட்சத்திரம் குலதெய்வ லட்சுமி இந்த 4 இடத்த ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களை எந்த பில்லியாக இருக்கட்டும் சூன்யமாக இருக்கட்டும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. நீங்களே மைண்டில் எனக்கு அவன் இது செஞ்சுருப்பானா, இவன் செய்வனை வச்சுருப்பானா அப்படின்னு எண்ணத்துக்கு போகாதீங்க. கிரகத்துக்கு மேலே தெய்வத்துக்கு மேலே அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நொறுக்கி கொடுக்கக்கூடிய சக்தி, நான் சொல்கிறது பைரவர், கெட்டியாக பிடிச்சி பாருங்கள், உணர்வீங்க. செய்வினையாக இருக்கட்டும், செஞ்சவனே அந்த வினையை அனுபவிச்சுட்டு போகிறான். கண்டிப்பாக எதுக்கு செக் பண்ணிக்கிறது பார்த்துக்கிறது நல்லது, தப்பே இல்லை. கிரகத்தை பலப்படுத்துனீங்கன்னா இந்த வினையெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்கிறது என்னுடைய வாதம். சமஜி, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 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 அடி மேலே அடி வைக்கிற மாதிரி துர்மரணங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் சாமிஜி. இதற்கான காரணம் என்ன, தீர்வும் என்ன? அனுபவபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, எனக்கு நான் பார்த்த விதத்தில் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் வர்றாங்க, இன்னொரு லேடி, மொத்தம் 3 பேர் வராங்க. வந்து பார்க்குற போது வந்து நான் எடுத்து பார்க்குறேன், பார்க்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு சின்ன நிரடுகள் மனசுக்குள்ளே வருது. எப்பவுமே நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணுற போது, நம்ம சில உண்மைகள் தெரிகிற போது நமக்கு அது சொல்லலாமா வெளியில் வேண்டாமாங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக விஷயம் இருக்கிறது. ரொம்ப சுற்றி வளைச்சி கொண்டு வந்து அவங்கள புரிய வைப்பேன் நான், எப்பவுமே அப்படி தான் கொண்டு போவேன். பார்த்து சொல்கிற போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயத்தில் உட்காந்துருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், நான் சொல்லிகிட்டே வரும்போது அவருக்கு என்ன மரண பயம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அடுத்து நாம் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மரண பயத்தில் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீட்டில் அவருடைய குழந்தை டெத்து, அண்ணன் டெத்து, தம்பி டெத்து, ஏதாவது ஒரு வீட்டில் ஒன்றா குழந்தை டெத்தாகிறாங்க, அல்லது ஆண் டெத்தாகுது அல்லது பெண் டெத்தாகுது,
கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடு அஞ்சு வீட்டுக்கு சேர்ந்து ஒரே ஒரு ஆண் இவர் மட்டும்தான் இருக்கார். அப்படி எல்லாமே ஒரு 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 பெண்கள் நெத்தியில் உச்சத்தில் குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் இழந்துக்கிட்டாங்க. அந்த நபர் வந்து கேட்குறாரு, அது அடுத்து நான் செத்து போயிருங்கிற எண்ணத்தில் வந்து பீதியில் உட்காந்துருக்காங்க. பீதி மீன்ஸ் மரண பயத்தில் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான விஷயம் மரண பயம். அப்போ நான் சொல்லிக்கிட்டே வரேன், உங்கள் வீட்டில் எல்லாமே துர்மரணங்கள் ஏற்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டில் அந்த மகன் இறந்ததுக்கப்புறம் சின்ன வயசு ஒரு 20 வயசு பையன் இறந்ததுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பெரிய பயம் ஆயிடுச்சு. அவர் வந்து உட்காராரு, நான் பார்த்து யார் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியாமல் குழப்பிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு நம்பிக்கையான ஒரு நபரை அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, சாமி போய் பாருன்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. எடுக்கிறேன் பார்க்குறேன் சொல்கிற விஷயம் தேம்பி தேம்பி எல்லோருமே அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு 3 மந்த்ஸ் என்னுடைய ப்ரேயரில் உத்தரவில் போராடுறேன். 3 மந்த்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. 3 மாதம் போராடி கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் எடுத்து பூஜைகள் எடுத்து பண்ணேன். கிட்டத்தட்ட அது 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் என்னை உடம்பு பாதித்து ஹாஸ்பிட்டல் போய், எப்போவுமே ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் சாதாரண விஷயம் இல்லை, சரிவர பண்ணணும் அப்படின்னா அது திதி எடுத்து பண்ணணும். அது எப்போவுமே எல்லாத்துக்கும் நான் சொல்ல திதி, எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அவங்களுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த நாள் திதி பார்த்து நான் பண்ணுவேன். அதில் ரொம்ப விசேஷமாக நான் எல்லாத்தையும் என்னுடைய கிளைண்ட்டே சொல்லுவேன், நான் திதி பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த டேட்டில் நான் டேட் சொல்கிறேன்னு சொல்லுவேன். எல்லாமே இந்த தேதியில் எங்களுக்கு வச்சு கொடுங்களே அப்படிம்பாங்க, எங்களுக்கு லீவ் இல்லை, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதில் நான் ஸ்ட்ரைட்டாக இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சரிவர பண்ணோம்னா தான் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், என்னை உடம்பையும் பாதிக்காது. இது மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்து நிறைய இருக்குது. கர்மாங்கிறது துர்மரணங்கள்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இப்போ கூட ஒவ்வொருத்தருக்கும் நான் பார்த்து சொல்கிற போது எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு பாவத்தை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது முன்கூட்டி முன்னெச்சரிக்கையை அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பைரவரத காவல் தெய்வம் அவனை கெட்டியாக பிடிங்க. வாழ்க்கை சிறப்பு குடும்ப சிறப்பு உயிரையும் காப்பாற்றக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. அதே ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரவருக்குண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பைரவருடைய அருளால் நான் பண்ணுற பூஜைகளாக இருக்கட்டும், யாருமே இது வரைக்கும் யூடியூப்பை பாருங்கள், நான் பண்ணுற பூஜைகள் அத்தனையுமே இருக்கும். யூடியூப்பில் லைவ் போயிட்டுருக்கும், வந்து உட்காந்தாங்கண்ணா ஒரு டைம் வந்து எங்கிட்ட பூஜை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நீங்களே பண்ணி கொடுங்க சாமின்னு சொல்கிறாங்க. என்னவோ அதை ஓப்பனாக கொடுத்துருவேன், எனக்கு கோவிலுக்கு எதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். அது மாதிரி 18 வருடங்களாக கிட்டத்தட்ட 9500 பூஜை தாண்டிட்டேன். எல்லாமே அவன் சக்திங்க, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அவள் இயக்கிறான் நம்ம இயங்குகிறோம். அது என்னால் முடிஞ்ச ஒரு வழி, ஒரு ஒரு கோடு போட்டு தரேன். அந்த கோடில் நான் சொல்கிற கோடு சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பி அந்த கோட்டில் நடங்க, அவ்வளோதான். சுவாமிஜி நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஆனா நாங்களும் யூடியூப் அண்ட் பேஸ்புக்ல நீங்க பண்ற யாகங்கள் பூஜைகள்லாம் பாக்குறோம், பிரம்மாண்டமான முறையில வந்து அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகங்கள்லாம் நீங்க செய்துட்டு இருக்கீங்க சுவாமிஜி. பொதுவாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலகட்டத்துக்கு ஒரு தடவை அவன் பூஜை பண்ணினா அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஸ்டாப்பும் இல்லாம போயிட்டே இருக்கும். ஏதாவது தோஷங்கள் கர்மம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் திதி பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும். எல்லாருமே ஹோமங்கள்னா இன்னைக்கு எல்லாரும் ஹோமம் பண்றாங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தா யாரும் நம்பவே மாட்டாங்க. உடல் வியாதின்னு வந்துச்சுன்னா சில பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வருது. உடல் வியாதின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து பார்க்குற தீராத வியாதியாக இருக்குது. எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுன்னு அந்த டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க சாமி, எனக்கு ஆனால் வயிற்று ஸ்டமக் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, கழுத்து வலி இருக்குது, ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்துகிட்டே இருக்குது. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்குள்ளே வந்து ஆலமரத்து வேர் வந்து சின்ன பீஸை கட் பண்ணி காய வச்சு அந்த வேர் உள்ளே கொடுக்கணும்னு வரும். அந்த வேர் சாம்பல் ஆகிற போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பூரா பாசிட்டிவ் ஆகிடுதுன்னு வந்து இது மாதிரி எத்தனையோ நடத்திட்டு இருக்கு. அது மாதிரி நான் உத்தரவச்சு தாங்க நான் இது வரைக்கும் பண்ணுறேன், நான் பண்ண போது இது வரைக்கும் தோல்வியிலேன்னு நான் நம்புகிறேன். அந்த பைரவருடைய அருளால் யாருமே இது வரைக்கும் வந்தவங்க யாருமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சாமி இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த கோவிலும் சரி என்னுடைய பணிகளும் சரி நான் பண்ணுற பூஜைகள் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், பைரவபீடம் யூடியூப்பில் பாருங்கள், பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே நம்ம சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கணுங்கிற அவசியமே, எதையும் யாரும் சொன்னால் காதில் வாங்குறது கண்ணில் பார்க்குறது உண்மையாக இருந்தால் கூட ஆதாரபூர்வமாக பாருங்கன்னு தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அதுதான் அந்த பைரவுடைய சக்தி, பைரவுடைய அதுக்கு அவனுக்கு இத்தனை விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். சுவாமிஜி உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சக்ஸஸும் எங்களில் பலருக்கும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியாக தான் சுவாமிஜி நாங்கள் வந்து அதை பார்க்குறோம். சுவாமிஜி பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் நிறைய பேர் புலம்புற ஒரு விஷயம் என்னன்னாக்க பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்கவே மாட்டேன்றாங்களே, என்ன தான் சுவாமிஜி நாங்கள் அதுக்கு பண்ணுறது? இல்லைங்க, குழந்தைன்னு இருந்தால் கொஞ்சம் வேகம் இருக்கணும், சுறுசுறுப்பு இருக்கணும், மந்தியே இருக்கக்கூடாது. அது நம்ம கண்ட்ரோல் விட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கா வேகமாக இருக்காங்கிறது தப்பே இல்லை. எப்பவுமே ஒரு வீட்டில் நான் நடந்த விஷயம் நடக்கிற விஷயம் ஒரு 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 மீன் வளர்த்துனா கூட அந்த மீன் குட்டி வந்து சேல் பண்ணணும்னு ஒரு குழந்தை நினைக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆர்வம் வருதுன்னு நினைங்க. என்னடா அது மீன் வளர்த்துற மீன் விற்கிறேன்னு சொல்கிறான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு சின்ன விஷயமா நினச்சிக்கோங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ண அந்த 100 ஆயிரமாக 1000 கோடி ஆகும். இதுதான் நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்பவுமே வேகத்தை போகிறது தப்பே இல்லை, அது நிதானம். அவன் கண்ட்ரோலில் அவன் கையில் பிரேக் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கேன். அந்த பிரேக் இல்லாமல் இருந்தானா
நீங்கள் கரெக்டாக அவனை வந்து தட்டி உட்காரச்சு பாருங்கள். அதுக்கு அடங்கலையே அப்புறம் ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி அவன் கிரகம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் சில நெகட்டிவ் ஜாஸ்தி ஆகிற போது அவன் 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 என்ன பண்ணுறானே தெரியாது. சில பேரில் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க, பார்த்துருக்குப்பா நாமளே பார்த்துருப்போம். ஏதாவது நம்ம ஆப்போசிட் எனக்கு தெரியும்போ நீ என்ன சொல்கிறது, ஆனால் அவங்க பண்ணுறது பூரா நெகட்டிவாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. என் நீ என்ன சொல்கிறதுன்னு பிடிவாதமாக பேசுவாங்க. அந்த பிடிவாத குணம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நெகட்டிவ் ஜாஸ்தி இருந்தாவே அவன் பாதிப்பு அதிகமாக தான் போயிட்டுருப்பான். அந்த பாதிப்புகள் இல்லாமல் அந்த குழந்தைகளை காப்பாற்றி வழி நடத்தி இன்றைக்கி காலம் கம்ப்யூட்டர் காலம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்த இடத்துலேருந்து நம்மளை சாதிக்கிறது, நம்ம உட்காந்த இடத்துலேருந்து பார்க்குறதும் எல்லாமே இருக்கிற போது நிதானம் தேவை, தெளிவு தேவை. சமைச்சி, சமீபத்தில் நாங்கள் உங்களை பற்றின ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் சமைச்சி, ஒரு யூடியூப் லிங்க் பார்த்தோம். அதாவது கேன்சரால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய பலருக்கும் ஃப்ரீ கேம்ப், ஒரு பைசா கூட வாங்காமல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மெடிசன்ஸும் கொடுத்துருக்கீங்க. எப்படி சுவாமிஜி முடியுது சொல்லுங்களேன். இல்லை சாத்தியம் இல்லை, எல்லாமே இந்த உலகத்தில் சாத்தியம் நினச்சா அது சாத்தியம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்தேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு அந்த அன்னைக்கு ஃப்ரீயாக டாக்டர் கன்சல்ட் ப்ளஸ் 15 டேஸுக்கு ஃப்ரீயாக மருந்து கொடுத்தேன். அந்த மருந்து கொடுத்ததில் இப்போ ஒரு 10-15 டேஸு சாப்பிட்டவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அந்த மருந்தினுடைய வேலைப்பாடுகள் பார்த்துட்டு முடியாதுங்கிற லெவலில் இருந்தவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாற்றம் இருக்குது சமையல் சொல்லுவாங்க. அதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ரிஸ்க் எடுத்தேன், எல்லாத்துகிட்டையும் ஒரு கை நீட்டி அவங்கவுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாங்க, ட்ரஸ்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் இது பண்ணணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் ஒரு 700 பேர் வந்து பார்த்தவங்கள, அட்லீஸ்ட் அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு பூஸ்ட்டு ஒரு எனர்ஜி கிடைக்கிற போது நான் ஒரு ஹீல் பண்ணி அனுப்பிச்சேன், எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்ணேன். ஹீல் பண்ணி காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தது, நைட்டு கிட்டத்தட்ட 8-9 மணி ஆகிடுச்சு, அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் லஞ்சு கிட்டத்தட்ட 3600 பேர் அந்த அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பெருமை. நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, இருக்கிற போது ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சில விதைகளை விதைச்சு விட்டு போவோம் அந்த மண்ணுக்கும். அந்த விதை முளைச்சி மரமாக வரபோது அந்த மரங்கள் வந்து எத்தனையோ பேருக்கு நாள் கொடுத்தாலும் சரி அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் பைரவா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து, பைரவா ஃபவுண்டேஷன் 2003 என்னுடைய 23வது வயதில் அதை ஆரம்பித்தேன். இன்றைக்கி 18 வருடங்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட இருந்து வரது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினச்சேன். அது கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர். என்னால் உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க இன்னொரு 1 வருஷத்துக்கு உயிர் தள்ளி போட முடிஞ்சிச்சு. அந்த பாக்கியம் இருந்தாவே அதை நான் பெருமையாக கருதுறேன். கேன்சர், கிட்னி, ஆர்த்தோ, சுகர் ப்ளஸ் ஆஸ்துமா, இந்த 5 வியாதிக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அது எல்லாம் பாக்கியம். அதில் நீங்களும் ஒரு பங்காக இருங்க. பைரவா ஃபவுண்டேஷனுக்குள்ளே வாங்க. எவ்வளோ உயிரை நம்ம பார்க்குறோம், காப்பாற்றணும்னு நினச்சி ஆசைப்படுங்க. அது உங்கள் வீடு, உங்கள் குடும்ப உயிர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். என் கையில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனால் உங்கள் கைகளால் தான் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வச்சுருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு விஷயம் சுவாமிஜி. பைரவா ஹெல்த் கேர் பற்றி சொன்னீங்க, பைரவா ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லுங்கள். இதை பைரவா ஃபவுண்டேஷன் கீழே வர்றதா பைரவா ஹெல்த் கேர், அதே ரூரல் டெவலப்மெண்ட் ஒன்று பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய வில்லேஜுக்கு முடிஞ்சு உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து எஜுகேஷன் ரொம்ப எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். எப்படி ஹெல்த் கேர் இம்பார்ட்டன்ட்னா அதேமாதிரி ஏதோ நம்மளால் இன்னும் வில்லேஜில் நான் வந்து படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஒரு 4th 5th முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுற வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கணும், இல்லை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு புக் வாங்குற காசு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இது என் கையில் ஒன்றுமே இல்லைங்க. எல்லோரும் கொடுக்குறத நான் அப்படியே மக்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டு இருக்கேங்க. ஒரு பூஜை பண்ணால் கூட நான் வந்து தட்சணைன்னு சொல்லிட்டு இவ்வளோ வாங்குற அப்படியே ட்ரஸ்ட்டில் போட்டுறேனுங்க. அந்த ட்ரஸ்ட்லேருந்து வரக்கூடியது அது மக்களுக்கே போய் சேர்த்து முடிவு பண்ண. கடவுள் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கா, போதுங்கிற அளவுக்கு நம்ம அது எல்லாமே போதுன்னு நம்ம எண்ணங்கள் வரும்போது கடவுள் சேர்க்க ஆரம்பிச்சிருவான். இது மக்கள் விஷயம். அதனால தான் இந்த கோவில் பணிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு நான் பண்ணுற சேவையாக இருக்கட்டும், எல்லாருமே ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது உனக்கு இது தேவையானதான் கேட்டாங்க. எப்பவுமே ஒரு நம்பிக்கைங்கிறது வந்து நம்ம ஜெயிச்சு வரபோது நம்பிக்கை வரும். போராடித்தான் நம்ம ஜெயிக்கணும். எந்த போராட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் வெற்றி பெற்ற வேண்டாம். நான் இன்னைக்கு ஒரு நிறுவனமாக ஸ்தாபனமாக உருவாகிட்டு போயிட்டு இருக்கிற காரணம் அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ண ஆரம்பித்தேன். இது தொழிலாக பண்ணணும்னு நினச்சிருந்தா தொழிலாக பண்ணியிருந்திருக்கலாம். நான் சம்பாதிக்கணும்னு சொத்தை வாங்கி போடணும்னு நினச்சினா நீ கொடுங்களா சொத்தை வாங்கி போட்டுருக்கலாம். அது விஷயம் இல்லை. இன்றைக்கி நான் பெருமையாக நான் சொல்லக்கூடியது, இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், உயிரை காப்பாற்றிருக்கேன். அப்படின்னா எல்லாம் அவனுடைய பாக்கியம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம உயிர் நம்மகிட்ட கையில் கிடையாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச உயிரை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்கேன்.
நிச்சயமா சமச்சீரம் வந்து எவ்வளவுதான் சொத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் கூட ஒரு நாள் நம்ம கூட அது எதுவுமே வராது. ஆனா என்னென்னைக்கும் நம்ம கூட வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து நாம செய்யற நன்மைகள் புண்ணியம் தான் சுவாமிஜி. அது வந்து உங்ககிட்ட கோடி இல்ல பல கோடி கணக்குல வந்து குவிந்து கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுடைய கைகளால அற்புதமான ஒளி ஏத்திட்டு இருக்கீங்க சுவாமிஜி. இந்த பணி இன்னமும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டு அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் சுவாமிஜி. நன்றி. பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவா புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.